காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 47. ரிட்டையர் ஆனவர்களுக்கு. நாங்கள் ரிட்டையர் ஆன கிழங்களாச்சே, தொழிலை விட்டுவிட்டவர்களாச்சே, எங்களால் என்ன உதவி பண்ண முடியும் என்கிறீர்களா? உங்களால் முடியாதா? உங்களால் தான் ஜாஸ்தி முடியும் என்று உங்களைத்தான் இத்தனை நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் உங்களை பட்டுப்போன மரம் என்று நினைக்க வேண்டாம். மனசு வைத்தால் நீங்கள்தான் இந்த தேசத்தை தேவலோகமாக்கக்கூடிய கல்பவிருஷங்கள் என்று நான் நினைக்கிறேன். தெய்வபலத்தை நம்பி மனோபலத்தோடு காரியம் செய்தால், அதுவும் தனக்காக இல்லாமல் உலகத்துக்காக செய்தால், கிழத்தனத்தின் பலகீனமும் ஓய்ச்சலும் இல்லாமல் இவர்களை விட உற்சாகமாக பண்ணலாம். கிழவன், நானே சொல்கிறேன். மற்றவர்கள் ஆஃபீஸ் காரியம் போக மிஞ்சிய கொஞ்சம் போதில்தான் பொது தொண்டு பண்ண முடியுமென்றால், ரிட்டையரான நீங்களோ ஃபுல் டைமும் சோசியல் சர்வீஸ் பண்ணுகிற பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். ஆஃபீஸுக்கு போய் வந்த காலத்தில் உங்களுக்கு குடும்ப பொறுப்பும் அதிகம் இருந்தது. இப்போது அதுகளை கூடிய வரையில் குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பதில் பொது ஜனங்களுக்காக பொறுப்பு எடுத்துக்கொண்டு புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும். அநேகமாக ரிட்டையர் ஆகிற வயசில் ஒருத்தனுக்கு நேர் பொறுப்பு உள்ள பிள்ளைகளின் படிப்பு, பெண்ணின் விவாகம் முதலான காரியங்கள் முடிந்திருக்கும். அதற்கப்புறமும் பேரன் படிப்பு, பேத்தி கல்யாணம் என்றெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் அதற்கு முடிவே இருக்காது. ரிட்டையர் ஆனவர்களும் குடும்ப விசாரம் என்று அழுது கொண்டிருந்தால் மற்றவர்களும் இதையே நினைத்து கொண்டு பிரலாபிக்க வேண்டியதுதான். ஓரளவு வயசான பிற்பாடாவது விவேக வைராகியாதிகளை பழக வேண்டாமா? கொஞ்சமாவது வானப்பிரஸ்த ஆசிரமிகளைப் போல வீட்டு பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டுவிட்டு தங்கள் தங்கள் ஆத்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோக காலம் முடிந்த பின் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, ஃபேக்டரி வைக்கலாமா, ஃபார்ம் வைக்கலாமா, எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரை பண்ணலாமா என்று தவித்து கொண்டிருக்காமல் தன்னை கடை தேற்றிக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும். சுய உபகாரம் இல்லாமல் பரோபகாரம் இல்லை என்றேனே, அதனால் இதற்கு முன்னால் தெரிந்து கொள்ளாத வேத சாஸ்திரங்களை இப்போதாவது தெரிந்து கொண்டு அவற்றின்படி இதுவரை பண்ணாத அனுஷ்டானங்களை இப்போதாவது பண்ண ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணினாலும் உச்சி பொழுதுக்கு அப்புறம் நிறைய அவகாசம் இருக்கும். அதில் பரோபகாரங்கள் பண்ண வேண்டும். இருக்கிற ஓய்வை நன்றாக பிரயோஜனப்படுத்தி கொண்டு சத்விஷயங்களை தாங்கள் படித்தும் கேட்டும் தெரிந்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அவற்றை எடுத்து சொல்வது பெரிய உபகாரம். அது தவிர நீங்கள் எந்த தொழில் செய்தீர்களோ அதை 4-7 இளைஞர்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து அந்த உத்தியோகத்துக்கான பரீட்சைகளுக்கு அவர்கள் போகிறதற்கு உதவி செய்யுங்கள். கொஞ்சம் வசதியாக பென்ஷன் வாங்குகிறவர்களாயிருந்தால் இப்படி வித்யாதானம் செய்வது மாத்திரமில்லாமல் அவர்களில் 1-2 பேருக்காவது அன்னதானமும் சேர்த்து பண்ணுங்கள். சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைத்தால் மட்டும் போதாது, வெளி மனுஷால் 2 பேர் வயிறும் குளிர பண்ணுங்கள். இப்படி ஆதரவில்லாதவர்களுக்கு அன்னம் போட்டு ஆதரிக்க ஆரம்பித்து விட்டால் சமூகத்திலேயே திருட்டு புரட்டு எவ்வளவோ குறையும். இல்லாமையால் தான் அநேகர் ஏமாற்றுக்காரர்களாகவும் திருடர்களாகவும் ஆகிறார்கள். வசதி இருக்கிறவர்களுக்கு மனம் இல்லாமையாலும் தான் இதெல்லாம் நடக்கிறது.